மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே, கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யையா, மரவிடும் நெஞ்சத்து மழையன பெய்யையா, ஆய் மனதில் சூடும் இருளை நீடும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீயையா. அனைவருக்கும் வணக்கம், நான் மிதுன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பெருசாக எதையும் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டையர்மெண்ட்டு, ஒரு ஃபேர்வெல் மேட்ச்சு அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, திடீர்னு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு, நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்ப்பா, என்னை நம்பினவங்களுக்கு, என்னுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி சாங் வந்து போட்டு, அவருடைய ஸ்டார்டிங்லேருந்து அவர் இருந்த சில ஃபோட்டோஸ்லாம் வச்சு, இப்போ வரைக்கும் அவருடைய மெமரிஸை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஒரு சாங்கோட இது பண்ணி நான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லா இந்தியாவில் இருக்கிறவங்கன்னு இல்லை, வேர்ல்டில் இருக்கிற எல்லா தோனி ஃபேன்ஸும் சரி, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அது எப்படி சொல்லிட்டீங்களே, திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் இருக்குது, நைட்டு தூங்குற போது இருக்குது, காலில் எழுந்திரிச்சு பார்த்தா காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். திடீர்னு எங்கடா காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் எந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை, எந்த ஒரு விஷயம் இல்லை, ஃபேர்வெல் இல்லை, நான் சிக்ஸ் அடிச்சிருந்தால் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபேர்வெல் இதுவும் இது பண்ணாமல் அவர் பாட்டுக்கு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தலை சின்ன தலை இவங்க ரெண்டு பேருமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. எல்லாத்துக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. என்னப்பா அது எதிர்பார்த்த விஷயந்தான், என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு ஃபேர்வெல் மேட்சாக இருக்கலாம், கடைசியாக ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குமுறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தோனி ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபீலிங், கடைசியாக ஒரு சிக்ஸ் அடித்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நான் வந்து ஆடலை, பட் சிஎஸ்கேயில் நான் திரும்ப எப்படி இருந்தாலும் சிக்ஸஸை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு பண்ணிட்டாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வருத்தமான ஒரு விஷயம். அடுத்து வந்து இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் தோனி மூவி, தோனி மூவி பார்க்கறது வரைக்கும் நான் வந்து பெருசாக தோனியை வந்து ஹேட்டர் அப்படின்னு சொல்லலாம். தோனி மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோனி மேலே ஒரு பிடிப்பு வந்ததுன்னு சொல்லலாம். பட் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம வந்து ஒரு யூடியூபராகவோ இல்லை சோஷியல் கண்ணோட்டத்தோடு பார்க்குறவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம். பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. பட் தோனி அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்ததுக்கப்புறமேட்டு தான், எப்படி வந்து ஒரு ராஞ்சியில் பிறந்த ஒரு சின்ன பையன் கிரிக்கெட்டு விளையாடாமல் ஒரு ஃபுட்பால் விளையாண்டுருந்து அப்படியே கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து அந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு ஃபேம் பிடிச்சி, கிரிக்கெட்டு தோனி அப்படிங்கிறவங்க விளாட்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு க்ரௌட் ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, பேக்வேர்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு இந்தியன் டீமுக்குள்ளே வந்து இந்தியன் டீமை லீட் பண்ணி 2007 ஒரு வேர்ல்டு கப்பை வாங்கிட்டு வந்து தூக்கி போட்டு, எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பிளேயர்ஸும் இல்லாமல் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு வேர்ல்டு கப் வாங்கிட்டு வந்து இந்தாங்க பிடிச்சிக்காங்க ஏன்ட்டாங்க. அடுத்து எங்கே போனாலும் கப்பு, 2011 ஒரு கப் அடித்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன ட்ரை சீரீஸாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ், வெற்றி 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 வெற்றின்னு சொல்லி நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு இது பண்ணி போயிட்டார். ஸோ கீப்பிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, கேப்டன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி ஒரு கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கும் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயந்தான். ஸோ தோனி படத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பிடிப்பு வந்துச்சு. எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்களை தாண்டி ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ தோனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் சொல்லலாம். ஸோ ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம், ஸ்பிளிட் ஆகிட்டோம், தோனி ஆர்மி அப்படியே ரோஹித் சர்மா கோலி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து ஊருக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிறோம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா கோலி தோனி அப்படின்னு வச்சுக்கோம், இல்லை சச்சின் தோனி, இல்லை ரோஹித் சர்மா தோனி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடிச்சுக்குவோம். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஜெர்சி போட்டுக்கிட்டு ஒரு மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு அப்படியே ஒரு மாறிடுவோம். தோனி எல்லாரும் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா தோனி இருந்தால் பரவாயில்லையே, தோனி நின்ட்டா எப்படி இருந்தாலுமே கொண்டு வந்துடுவாங்க,
ஒரு 7-8 விக்கெட் போயிட்டோம், 9 விக்கெட் கூட போயிட்டோம்பா. ஆப்போசிட்ல தோனி இருக்காரு அப்படின்னா அந்த டீம் எப்படியாவது லீட் பண்ணி கரெக்டாக வின்னிங் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஈவன் யார் தோனியை பிடிக்காதவங்களா இருக்கட்டும், பிடிச்சவங்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், மேட்ச்ல கிரீஸ்ல தோனி இருக்காரு அப்படின்னா இந்தியன் டீம் வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் வின்னிங்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புவாங்க. ஸோ அப்படிதான் 2019 வேர்ல்டு கப்லையும் நம்பணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுலேயும் சில ராங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் தோத்துட்டோம். பட் அது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயத்த கடைசியில் ஒரு நூலில் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது அவரோட டிசிஷன் ஒரே ஒரு முறை வந்து தப்பாக போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தான். ஸோ எல்லாத்துக்குமே வருத்தமான இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை எழுதி வச்சுருக்கேன். அவர்கிட்ட வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, கிரிக்கெட்டை பார்க்காதவங்க வந்து பார்க்க வச்ச ஒரு பர்சன் சொல்லலாம். நான் தோனியால் தான் வந்து கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பித்தேன், தோனி போயிட்டார் இனிமேல் நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த தோனி பீரியடை மட்டுமே வந்து கிரிக்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணவங்க, தோனி இருந்த டைமை மட்டுமே கிரிக்கெட்டை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் ஃபேன்ஸை குறையிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிக்கெட்டே பார்க்காத ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்ககிட்ட போய் எழுப்பி என்னப்பா தோனின்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால், நல்லா தெரியுமே இந்தியன் டீம் கேப்டன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் நிறைய பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும்னு இல்லை, எந்த ஒரு இடத்துல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தோனி அப்படிங்கிற ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தோனி அப்படிங்கிற பேர் இருக்காமல் இருக்கவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆழமாக அவருடைய பேர் வந்து பதிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தோனி வந்து ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கூலில் கிளாஸ் லீடராக இருக்கிறதுக்கு யார் விருப்பம் அப்படின்னா, ஒரு ஒருத்தர் எந்திரிக்கிறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். யாரோ படிக்கிற பிள்ளை, யாரோ ஒரு பொண்ணு, இல்லை யாரோ ஒரு பையன் வந்து எந்திரிச்சு நிற்பான். காரணம் என்ன, அந்த இடத்துல ஒரு பொறுப்பை தாங்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனப்பான்மையே இருக்கவே இருக்காது. ஒரு கிளாஸ் லீடராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்கூலோட பிரின்ஸிபலாக இருக்கீங்க, இல்லை வீட்டு தலைவராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி எனக்கு பொறுப்பு உள்ள ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம நகர்த்திட்டு போகிறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்தியன் டீமை இத்தனை மில்லியன் பேர், இத்தனை கோடி பேர் பார்க்குற இந்த ஒரு கேமை வந்து இந்த டீமை இந்தியன் டீமை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேவாக் ஃபேன்ஸ்லாம், சேவாக் வந்து வெளியே போனாங்க, லக்ஷ்மண் போட்டு போனாங்க, நிறைய மூத்த பிளேயர்ஸை வந்து வெளியே அனுப்பிட்டார். சேவாக் ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது எனக்கு வந்து இது கொடுக்கல, ஃபேர்வெல் கொடுக்கல, கம்பீர் போகும்போது கொடுக்கல, யுவராஜ் போகும்போது கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய இது இருந்தது. ஸோ அப்படிலாம் இருந்தாலும் நானும் என்ன ஒரு பிளேயர் டீமில் இருந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் என்னவோ அதே தான் எனக்கும். எனக்கு என்னால் பிளே பண்ண முடியாது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு ஃபேர்வெல் மேட்ச்லாம் தேவை கிடையாது, நான் வந்து என்னால் முடியல அப்படிங்கும்போது நான் எப்போ வேணாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவர் நினச்சிருந்தா நான் ஃபேர்வெல்லில் ஒரு 6 அடித்து தான் வந்து மேட்ச் முடிச்சுட்டு அந்த டைமில் தான் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுப்பேன், இல்லை நான் ஒரு 100 போட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுப்பேன், இல்லை நான் ஒரு ஸ்டம்பிங் பண்ணிட்டு தான் ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுப்பேன், இந்த மாதிரியான அவர் நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அவருக்கு வந்து மேட்ச் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எந்த ஒரு இந்தியாவில் இருக்க எந்த ஒரு நபருமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் அப்படி இந்தியாவில் கொடுக்கலன்னா கூட வேற எல்லா டீம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி எந்த டீம் என்னென்ன டீம்ஸ்லாம் இருக்கோ, எந்தெந்த கண்ட்ரியிலலாம் டீம்ஸ் இருக்கோ ஏதோ ஒரு டீமில் கூப்பிட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா டீமுமே வேர்ல்டே வந்து லவ் பண்ண ஒரு பர்சன் சொல்லலாம். இன்ஸ்பிரேஷனாக லைஃப் இன்ஸ்பிரேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கீப்பிங் மெத்தடாலஜி. நாம் என்னதான் வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து ரைட்டாக அங்கே என்னன்னு தெரியல, நான் வந்து கிரிக்கெட் பார்த்த வரைக்கும் கீப்பர் அப்படிங்கும் போது பாலை பிடிச்சி பின்னாடி ஒரு பேக் ஒரு கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டம்மிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் கூட வந்து ஒரு 0.01 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுனால வந்து பேட்டிங் விக்கெட்ஸ் நிறையா போகுதுன்னு சொல்லி அதை அப்படியே டைரெக்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 0.08 செகண்ட்ஸ்லேயே அதுலேயோ வந்து விக்கெட் பண்ணி அவர் தான் வந்து டாப்பில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன இடத்துலலாம் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி ஒரு இந்தியாவோட லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து போல்டான டிசிஷன் சொல்லலாம். 2007 இந்த டீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வின் பண்ண முடியாது, யங் டீம் வேணும், ஃபீல்டிங் இல்லை, அந்த மாதிரி நிறையா இது சொல்லி டீம் எடுத்துகிட்டு போயிட்டார். சப்போஸ் அந்த டீமை வச்சு தோத்துருந்தார் அப்படின்னு வச்சுக்குவாங்களேன், எல்லாருமே வந்து முச்சிரு கச்சக்கச்சன்னு வந்து நின்று முச்சிருப்பானுங்க. அவங்கவுங்க ஃபேன்ஸு எந்தெந்த பிளேயர்லாம் வெளியே நிறுத்திட்டு டீம் எடுத்துகிட்டு போனாரோ அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து கச்சக்கச்சன்னு முச்சிருப்பானுங்க. ஏன் ஒரு சீனியர் பிளேயர் இருந்திருந்தாங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம்ல, டிசிஷன் உங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பையனை நம்பி டீம் அமைச்சிருக்காங்க பாருங்க, நிறைய இது வந்திருக்கும். பட் ஆனால் அது அந்த இடத்துல ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் 2011 என்னென்ன டிசிஷன்ஸ் யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள முன்னாடியே எடுத்துட்டு டீம் இந்தியன் டீம் வேர்ல்டு கப்புக்கு தேவையான டீமை ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 2011 டீம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃபேவரட் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் அந்த இடத்துலையும் சில கான்ட்ரவர்சிஸ் வந்தது, ஃபைனல் மேட்ச் கம்பீர் அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தோம், மேன் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுத்துட்டாங்க, அதுன்னு சொல்லி நிறைய இது வந்தது. பட் இருந்தாலும் அந்த டைம் அந்த ஃபுல் மேட்சையும் வந்து எல்லா சீரீஸ் எல்லா மேட்சுக்கும் வந்து டீம் எடுத்துகிட்டு போனதுக்காக அவர் கொடுத்தது தப்பு இல்லை மேபி, இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வருத்தங்கள் இருந்துச்சு, மேபி எனக்கும் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போல்டான டிசிஷன் எடுத்து கரெக்டாக போடுச்சுன்னா பரவாயில்ல, தப்பாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்கும், நீங்கள் எங்கே ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பிளேயிங்காக இருந்தாலும் சரி, சீனியர் பிளேயரு, அடுத்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிளேயரு, அதுக்கப்புறம் இப்போ நீ புதுசாக வந்திருக்க ஒரு பிளேயரு அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இது பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் கிரிக்கெட்டில் இவர் வந்ததுக்கப்புறம் ஐடி கம்பெனி மாதிரி தான், உனக்கு டேலண்ட் இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய முடியும்னா, நீ இந்த மாதம் தான் வந்திருக்க அப்படின்னாலும் எல்லாத்தையுமே வந்து உன்னால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்த சீனியர் பிளேயர்ஸை வந்து டீமில் இருந்து கொஞ்சம் வெளியே விலக்கி வச்சாங்க, டீம் வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டீம் வின் பண்ணும் அவ்வளோதான், அதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணார், போல்டாக ஃபேஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இந்தியன் டீமை வந்து வெளியே ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுக்காக வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணார், எல்லாரும் விளாண்ட மாதிரி அவரும் விளாண்டுட்டு போயிருக்கலாம், இவன் சீனியர் பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் எதிர்பார்த்தது அந்த நல்ல பேர் கிடையாது. டீம் ஜெயிச்சு ஒரு வின்னிங் டீம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தோனிக்கு நன்றி. என்ன தான் வந்து தோனி மேலே நிறைய வெறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் இந்த டைமில் வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனது வருத்தத்தை தெரிவித்தாலும் அவர் எந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் இத்தனை லட்சம் பேர் வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய இதாகவும் இல்லை இன்ஸ்பிரேஷனலாகவும் எடுத்துருக்கிறதுக்கு அவர் ஒர்த்தான ஒரு விஷயம், ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஓப்பனாக சொன்னோன்னா இத்தனை பேர் வந்து அவரை நம்புகிறாங்கன்னா அவரை வந்து இப்போ அவங்களுக்கு அவரை வந்து இத்தனை பேர்த்துக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒர்த்தான ஒரு நபர் தான் வந்து எம்எஸ் தோனி. இந்த ஃபைனலாக வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தோனி உங்களை. என் மனசில் நான் எனக்கு என்ன தோணுச்சோ இவர் ரிட்டையர்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் என்ன எனக்கு தோணுச்சோ அதை வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டேன். ஸோ இதில் ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா சாரி. தென் தோனி அப்படிங்கிறவரை வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு, இவர்கிட்ட நீங்கள் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா எந்த கொஷினு நீங்கள் கேட்பீங்க, முன்வைப்பீங்க? ப்ளஸ் தோனியை பற்றி தோனிக்கிட்ட பிடிச்ச யூனிக்கான ஃபேக்டர்ஸ், அவர் வந்து நிறைய பேட்டிங் பண்ணுறாரு, கீப்பிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் யூனிக்காக உங்களுக்கு அவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்ட லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா பதில் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது இந்த வீடியோவை பற்றியாக இருந்தாலும் சரி, தோனி பத்தி நீங்க ஏதோ சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் கொடுங்க. சோ see in the next video and you bye from Mithun.